சென்னை திருவிக்கா நகரில் ஏசி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் புது மாப்பிள்ளை உடல் கருகி உயிரிழந்ததா பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திருவிக்கா நகர் மணவாளன் தெருவில் வசித்து வந்த ஷியாம் அப்பகுதியில் பால் பாக்கெட் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்தார் இவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவரது மனைவி தாயார் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது ஷியாம் வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள படுக்கை அறையில் தூங்கியதாகவும் கூறப்படுகிறது நள்ளிரவில் வெடிக்கும் சத்தம் கேட்ட நிலையில் அவரது தந்தை கீழே வந்து பார்த்தபோது ஷியாம் தூங்கி கொண்டிருந்த அறையிலிருந்து புகை வந்துள்ளது கதவை உடைத்து பார்த்தபோது குளிர் சாதன பெட்டி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் உடல் கருகி உயிரிழந்தது தெரிய வந்தது இது தகவல் அறிந்து வந்த திருவிக்க நகர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்